நேரம் ஜிம் துளிகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை குறித்து ஆலோசனைக் கூட்டம் கண்காணிப்பு அலுவலர் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை குறித்த ஆலோசனைக் கூட்டம் கண்காணிப்பு அலுவலர் பிரகாஷ் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ், மாநகராட்சி ஆணையர் சாருஸ்ரீ ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கண்காணிப்பு அலுவலர் பிரகாஷ், வடகிழக்கு பருவமழை குறித்து தமிழக முதல்வர் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆய்வுக் கூட்டம் நடத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என 3 மாதம் வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் இருக்கும் என்று தெரிவித்த அவர், தூத்துக்குடி மாவட்டத்தில் 36 இடங்கள் பாதிக்கப்பட்ட இடங்களாக கண்டறியப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் மழை வெள்ளம் சூழ்ந்து மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு தங்க வைப்பதற்கு 97 முகாம்கள் தயார் நிலையில் உள்ளது என்றும், 6000 தன்னார்வலர்கள் உதவுவதற்கு தயாராக உள்ளனர் என்றும் தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த வடகிழக்கு பருவமழையானது நடந்து கொண்டிருக்கிற இந்த மாதத்திலிருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாத காலம் இந்த வடகிழக்கு பருவமழையுடைய தாக்கம் இருக்கு. அது சம்பந்தமாக என்னென்ன தற்காப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், என்னென்ன விதமான யுக்திகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி அனைத்து துறை அலுவலர்கள், குறிப்பாக வருவாய்த்துறை, வளர்ச்சி ஊரக வளர்ச்சித்துறை, அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள், அதாவது டவுன் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டிஸ், கார்பரேஷன், தூத்துக்குடி கார்பரேஷன் மற்றும் பிற இதர அரசு துறைக்கான உணவு வழங்கல் துறை, டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆஃபீஸர் போன்ற பல்வேறு துறைகள், மருத்துவத்துறை, பொது சுகாதாரத்துறை, எல்லா துறை அலுவலர்களையும் வைத்து ஒரு ஆய்வுக் கூட்டம் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் இதர மாவட்ட அலுவலர்களுடன் நடத்தப்பட்டது. அதில் ஒவ்வொரு துறை சார்ந்த பணிகள், ஒரு மான்சூன் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், தூர்வாருக்கு வரப்புகளில் செதுக்கி கரெக்டாக வச்சுக்கிறது, வழித்தடம் நீர்வழி தடங்களை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது, அதே மாதிரி இந்த கடல் முகத்துவாரங்களில் வந்து மணல் தேங்காத வண்ணம் அதை பீரியாடிக்கலாக கிளீன் பண்ணுறது, மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் மருந்துகள் கையிருப்பை வந்து செக் பண்ணிக்கிறது, அதே மாதிரி போன்ற பல பொருட்கள் இந்த முறைப்படி மினிட்ஸ் பண்ணி அனைத்து துறைகளுக்கும். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உலக மார்பக புற்றுநோய் மாதத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உலக மார்பக புற்றுநோய் மாதத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு முகாமில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கலந்து கொண்டு புற்றுநோய்க்கான சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார். இந்நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மாநகராட்சி ஆணையர் சாருஸ்ரீ, மருத்துவக் கல்லூரி முதல்வர் நேரு, உறைவிட மருத்துவர் சைலஸ் ஜெபமணி, மருத்துவக் கல்லூரி துணை முதல்வர் கலைவாணி, திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜெகன் பெரியசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கருணாநிதி கனிமொழி அவர்களும், மகளிர் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை நலன் அமைச்சர் மாண்புமிகு திருமதி கீதா ஜீவன் அவர்களும் இன்று கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டு இங்கு மார்பக புற்றுநோய் மற்றும் மற்ற புற்றுநோய்களில் சிகிச்சை பெற்று முழுமையாக குணமடைந்தவர்கள் அவர்களுடன் உரையாடினார்கள். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள், பிரச்சனைகள், வேலைவாய்ப்பின்மை ஆகியவற்றை பற்றியும் வந்து அவர்கள் கலந்துரையாடினார்கள். இந்த புதிதாக வந்திருக்கிற நம்முடைய தமிழக அரசு தேனி ப்ராஜெக்ட் 2 திட்டத்தின் மூலமாக மக்களை தேடி மருத்துவத்தில் வாகனத்தை குறிப்பிட்ட இடத்திற்கே கொண்டு சென்று அங்கே புற்றுநோயாளிகள் பயன்பெறும் வண்ணம் வாகனத்திற்குள்ளே சென்று திரும்பி வரக்கூடிய சில நிமிடங்களிலேயே அவர்கள் நோயை கண்டறிந்து சிகிச்சை பெறும் வண்ணம் அந்த திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறார்கள். அதற்கான தொகையானது 1.84. குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவராக சத்யாந்தம் பதவி ஏற்றுக்கொண்டதை அடுத்து அதிகாரிகள் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில்
பெரும்பாலான இடங்களில் திமுக வெற்றி பெற்றது. இந்நிலையில் ஒன்றிய குழு தலைவராக திமுகவை சேர்ந்த சத்யானந்தம் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் பதவியேற்பு நிகழ்ச்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது. ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் யுவராஜ் கலந்து கொண்டு புதிய ஒன்றிய குழு தலைவரை பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து முக்கிய பிரமுகர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் ஊர்வலமாக சென்று மேலதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து காமராஜர் பாலம் அருகில் உள்ள தலைவர் சிலைகளான அண்ணா, கலைஞர், பெரியார் உள்ளிட்ட சிலைகளுக்கு ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் திமுகவினர் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் உயர்மின் அழுத்த கோபுர பணிகள் தொடர்ந்து நடந்தால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அழுத்தம் கொடுப்போம் என விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் 13 மாவட்ட விவசாயிகளின் ஆலோசனைக் கூட்டம் அச்சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் சிவக்குமார், பொதுச் செயலாளர் விஸ்வநாதன், ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார், பொருளாளர் ரமேஷ் சிவக்குமார், துணைத் தலைவர் முத்துசாமி, இளைஞர் அணி செயலாளர் கவின்குமார் உட்பட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். பின்னர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் திருப்பூர், கோவை, ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம், திண்டுக்கல், தருமபுரி உட்பட பல்வேறு மாவட்டங்களில் விவசாய விளை நிலங்களின் வழியாக செல்லும் மின் உயரழுத்த கோபுரத்தை அமைத்து வருகின்றனர். 2021 நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருந்தார். மேலும் உயர் மின் அழுத்த கோபுரத்தால் விளை நிலங்களை இழந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வரும் விவசாயிகளை நேரில் அழைத்து பேசுவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் தற்போது திமுக அரசு ஆட்சி அமைத்து 6 மாதங்கள் ஆகியும் பேச்சுவார்த்தை நடத்தாதது ஏமாற்றம் அளிக்கிறது என்று தெரிவித்தார். நான் ஆட்சிக்கு வந்தால் தீர்த்து வைப்பேன் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் 2019 தேர்தல் அறிக்கையிலும் 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையிலும் பரப்புரையிலும் தெளிவுபட விவசாயிகளுக்காக உறுதியாக சொன்னார். பாதிக்கப்பட்ட விவசாயிகளை அழைத்து பேசுவேன், கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என விவசாயிகளுக்கு உறுதியளித்தார். ஆனால் இன்று ஆட்சிக்கு வந்தவுடன் மின்சாரத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்களை நமது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் உயர்மின் கோபுரங்களை பிரச்சனையை தீர்த்து வைக்க கோரி தொடர்ச்சியாக 8 முறை நாங்கள் முறையாக சந்தித்து மனு அளித்துள்ளோம். இது சம்பந்தமாக எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை. முறையாக பேச்சுவார்த்தை கூட இதுவரை எங்களுக்கு ஏற்பாடு செய்யப்படவில்லை. அதுபோக நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டம் அந்த 765 கிலோவாட் திட்டம் கூட பார்த்தீங்கன்னா, திட்டப்பணிகள் தற்போது காவல்துறை பாதுகாப்போடு கடந்த 3 வருடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்திலேயே விவசாயிகள் கோரிக்கைகளுக்காக நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டம். இது சம்பந்தமாக மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களை கடந்த வாரம் சென்னையில் சந்தித்து நாங்கள் கேட்டோம். கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்ற இயலாது. உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது மன்னார்குடியில் கோவில் நகைகளை உருக்கும் திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக கைவிடக் கோரி இந்து முன்னணி கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக கோயில்களில் உள்ள நகைகளை உருக்கி அதனை தங்க கட்டிகளாக மாற்றி விற்பனை செய்ய இந்து சமய அறநிலையத்துறை முடிவு எடுத்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பெரிய கோவில் முன்பு இந்து முன்னணி மற்றும் பாஜகவினர் கோவில் நகைகளை உருக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்து முன்னணி நகர பொதுச் செயலாளர் கென்னடி, மாவட்ட செயலாளர் ராஜசேகர், இந்து முன்னணி செயற்குழு உறுப்பினர் கலையரசன், பாஜக மாவட்ட செயலாளர் பாஸ்கர், நகர தலைவர் ரகுராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
பன்ருட்டியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் உள்ள கூட்டுறவு வங்கி முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் பொருளாளர் பழனிவேல் தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் காடாம்புலியூர் வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக கடன் கேட்ட 400க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு கடன் கொடுக்காமல் ஏமாற்றி வருகிறார்கள் என்றும், கடந்த ஆண்டு பெய்த புரோவி நிவர் புயல் தொடர் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உளுந்து மற்றும் பயிர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்து கொடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் மாதவன், முன்னாள் பன்ருட்டி ஒன்றிய செயலாளர் ஜெகதீசன், மாவட்ட துணை செயலாளர் லோகநாதன், விவசாய தொழிலாளர் சங்க மாவட்ட தலைவர் ஏழுமலை உட்பட பலர் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இந்திய அளவில் கயிறு பொருட்கள் உற்பத்தியில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது என்று பொள்ளாச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய கயிறு வாரிய தலைவர் குப்புராமு தெரிவித்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தொழில் வர்த்தக சபை அரங்கில் தேசிய கயிறு வாரிய ஆலோசனை மற்றும் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொள்ளாச்சி மற்றும் சுற்று வட்டார பகுதியில் உள்ள தென்னை நார் உற்பத்தியாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் மத்திய கயிறு வாரிய அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கயிறு வாரிய தலைவர் குப்புராமு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த குப்புராமு, மத்திய அரசு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் கீழ் 2020-21 3,780 கோடி ரூபாய்க்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும், உள்நாட்டு வர்த்தகத்திற்கு 12,000 கோடிக்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளது என்று தெரிவித்த அவர், இந்திய அளவில் கயிறு பொருட்கள் உற்பத்தியில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இக்கோ ஃப்ரெண்ட்லி, இயற்கை சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு பொருள், இயற்கை பொருள், இயற்கையோடு இயந்த பொருள். அதனால எல்லா இடத்துலையும் இதை பற்றிய ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணு. ஒரு கயறு வந்து, கயறு தொழிலை வந்து, இதை வந்து ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றோட குறி ஒரு மாபெரும் இயக்கமாக, ஏன்னா அது நம்மளுடைய வாழ்வியல் முறையோடு இணைந்தது தென்னை. அந்த வகையில் இது மட்டும் இல்லை, தமிழக மட்டும் இல்லை, இன்றைக்கு வந்து அகில பாரத அளவில் ரோடு செக்டாரில் 7% இந்த ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்குது. அதில் வந்து அப்படி ஒரு திட்டம் இருக்கின்றது. இது வந்து இக்கோ ஃப்ரெண்ட்லி, இயற்கைக்கு ஊர் விளைவிக்காத ஒரு பொருள் என்பதனால நிச்சயமாக அதற்கான மார்க்கெட் மக்கள் மத்தியிலும் பெரிய அளவில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. நமக்கு இது இப்போதைக்கு உற்பத்தி என்பது அதிகப்படியாக தமிழகத்திலிருந்து தான். திண்டிவனத்தில் கட்டப்பட்டுள்ள சார்நிலை கருவூல கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. திண்டிவனம் பழைய நீதிமன்ற வளாகத்தில் சார்நிலை கருவூல கட்டிடம் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை சார்பில் கட்டப்பட்டது. இந்த புதிய கட்டிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து திண்டிவனத்தில் புதிய கட்டிடத்தை சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் மஸ்தான் குத்துவிளக்கேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கருவூல அலுவலர் சித்ரா, உதவி கருவூல அலுவலர் மல்லிகா, சார் கருவூல அலுவலர் அப்துல் ஹரீம், கூடுதல் கருவூல அலுவலர் தினகரன் மற்றும் பொதுப்பணித்துறை அலுவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் அறநிலைத்துறை மற்றும் தமிழக அரசை கண்டித்து இந்து முன்னணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி சீனிக்கடை முக்கத்தில் அறநிலைத்துறை மற்றும் தமிழக அரசை கண்டித்து இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் அரிமளத்தூர் கருப்பையா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவில் நகைகளை உருக்கி தங்க கட்டிகளாக வங்கிகளில் டெபாசிட் செய்யப்போவதாக அறிவித்துள்ள தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். இதில் நகர செயலாளர் காசி கர்ணன், நகர தலைவர் பிரேம்குமார், ஒன்றிய தலைவர் அசோக், பிஜேபி மாவட்ட துணைத் தலைவர் தமிழரசன், வடக்கு ஒன்றிய தலைவர் அருஞ்சுவே ராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர்.
பெரியகுளம் டி கள்ளிப்பட்டி அருகே அரசு மதுபானங்களை கள்ளச்சந்தையில் விற்பனைக்காக பதுக்கி வைத்த ஒருவனை கைது செய்து தப்பி ஓடிய நபரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள டி கள்ளிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கருப்பு என்பவரது மகன் பாஸ்கரன் மற்றும் அவரது நண்பர் ரமேஷ் இருவரும் மதுவை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதற்காக அரசு மதுபான கடைகளில் இருந்து அளவுக்கு அதிகமான மதுபானங்களை அரசு மதுபான கடைகளில் விற்பனையாளர் மற்றும் கண்காணிப்பாளர்களின் உதவியுடன் வாங்கி வந்து தீபாவளி பண்டிகைக்கு கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்வதற்காக சுமார் 1000 மேற்பட்ட மது பாட்டில்களை கள்ளிப்பட்டி பகுதியில் உள்ள பாஸ்கரன் என்பவரது சொந்தமான பழைய தீப்பெட்டி குடோனில் பதுக்கி வைத்திருப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் பெரியகுளம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் முத்துக்குமார் அறிவுறுத்தலின்படி விரைந்து சென்ற காவல்துறையினர் சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த 1000 மேற்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். குற்றவாளிகள் தப்பியோடிய நிலையில் கைலாசநாதர் கோவில் அருகே ரமேஷ் என்பவரை காவல்துறையினர் சுற்றி வளைத்து பிடித்தனர். பாஸ்கரனை பிடிக்க தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். சட்டத்திற்கு புறம்பாக அரசு மது பாட்டில்கள் மலை போல் குவித்து வைத்திருந்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோபிசெட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற கர்ப்பிணி பெண்களுக்கான சமுதாய வளைகாப்பு விழாவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டார். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அதிமுக ஆட்சியில் துவங்கப்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கான சமுதாய வளைகாப்பு விழாவில் கடந்த அதிமுக ஆட்சியில் கர்ப்பிணி பெண்களை மகிழ்விக்கும் விதமாக அரசின் சார்பில் சமுதாய வளைகாப்பு விழாவை நடத்தி வந்தது. அதன் தொடர்ச்சியாக திமுக அரசு பொறுப்பேற்ற பின் முதன்முறையாக கோபிசெட்டிப்பாளையம் பகுதி கர்ப்பிணி பெண்களுக்கான சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. கோபி ஒன்றிய குழு தலைவர் மௌதீஸ்வரன் தலைமையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவில் கோபி நம்பியூர் டிஎன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த 60 மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் கலந்து கொண்டு சீர்வரிசை பொருட்களை பெற்று சென்றனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசும்போது, ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண்கள் பேறுகாலத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா துவக்கி வைக்கப்பட்ட இந்த சமூக வளைகாப்பு திட்டமானது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் தொடர்ந்து நடத்தப்படுவது பாராட்டுக்குரியது என்று தெரிவித்தார். குற்றாலம் கீழையூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த பொன்னம்மா காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் தாலுகா தேரழுந்தூர் கீழையூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் கோயில் உள்ளது. இக்கோயிலில் கிராம மக்களின் முயற்சியால் 70 பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து 3 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று பூர்ணாஹுதி செய்யப்பட்டது. கும்பாபிஷேக 4 கால யாகசாலை பூஜை செய்யப்பட்டு மகா பூர்ணாகுதி மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோயிலை சுற்றி வந்து விமானத்தை அடைந்தனர். அங்கு வேத விற்பனர்கள் வேதங்கள் ஓத மேலதாளங்கள் வாசிக்க மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தரங்கம்பாடி அருகே சின்னூர்பேட்டை மீனவ கிராமத்தில் ஆயிரக்கணக்கில் கரை ஒதுங்கிய அலையாத்தி விதைகளை வனத்துறையினர் சேகரித்து எடுத்து வந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சின்னூர்பேட்டை மீனவ கிராமத்தில் கடற்கரையோரம் அலையாத்தி விதைகள் கரை ஒதுங்கியது. இதை கண்ட அப்பகுதியில் வசிக்கும் சமூக ஆர்வலர் இளையராஜா என்பவர்
கரை ஒதுங்கிய அலையாத்தி விதைகளை சேகரித்து கடற்கரையோர பகுதிகளில் சிறுவர்கள் உதவியுடன் நட்டு வைத்துள்ளார். ஆயிரக்கணக்கான அலையாத்தி விதைகள் முளைத்த நிலையில் கரை ஒதுங்கி வந்ததால் சீர்காழி வனச்சரக அலுவலகத்திற்கு தகவல் தந்தார். அதன் பேரில் சின்னூர்பேட்டை மீனவ கிராமத்திற்கு வந்த வனத்துறையினர் கடற்கரையில் ஒதுங்கியிருந்த அலையாத்தி விதைகளை சேகரித்து எடுத்து சென்றனர். புதுப்பட்டினம் வனத்துறைக்கு சொந்தமான அலையாத்தி காட்டில் நடப்படும் என்றும் சிதம்பரம் அருகே பிச்சாவரம் அலையாத்தி காடுகளில் நடப்பட்ட விதைகள் அலையில் அடித்து செல்லப்பட்டு வந்திருக்கலாம் என்றும் தெரிவித்தனர். திருத்தணி கோட்ட ஆட்சிக்கு உட்பட்ட கிராமங்களில் உயர் சாதி தெலுங்கர்கள் மோசடியாக வாங்கிய பழங்குடி சாதி சான்றிதழை ரத்து செய்யக்கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி கோட்ட ஆட்சிக்கு உட்பட்ட கிராமங்களில் உயர் சாதி தெலுங்கர்கள் மோசடியாக வாங்கிய போலி கொண்டாரெட்டி பழங்குடி சாதி சான்றிதழை ரத்து செய்யக்கோரி திருவள்ளூர் மீரா திரையரங்கு அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த 40 வருடங்களாக தெலுங்கு ரெட்டிகள் மோசடி செய்து வந்த போலி பழங்குடி சான்றிதழ்களை ரத்து செய்ய வேண்டும் எனவும், ரத்து செய்யவில்லை என்றால் நாங்கள் சாலை மறியலில் ஈடுபடுவோம் என்று பழங்குடியினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உடனடியாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு பழங்குடியினரான எங்கள் இடத்தை திருப்பித் தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதில் குணசேகரன், திருநாவுக்கரசு, ஏர்போர்ட் மூர்த்தி, விடுதலை சிறுத்தை கட்சியினர் என பலர் கலந்து கொண்டனர். திருத்தணி கோட்டாட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட 3000 தெலுங்கு பேசுகிற உயர் சாதி என்று சொல்கிற மக்கள் கொண்டாரெட்டிஸ் என்ற சான்றிதழை போலியாக பெற்று அரசு வேலைகளில் பலர் இருந்திருக்கிறார்கள். இதன் மீது புகார் ஏற்பட்டு 500 சான்றிதழ்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின. இன்னும் 294 சான்றிதழ்கள் ரத்து செய்யப்பட உள்ளது. இந்த நிலையில் சிபிஎம் தோழர்கள் முன்னாள் எம்எல்ஏ டெல்லிபாபு தலைமையில் அந்த சான்றிதழ்களை நீங்கள் ரத்து செய்யக்கூடாது என்று போலியாக திருட்டுத்தனமாக சட்டத்தை ஏமாற்றி சான்றிதழ் வாங்கியவருக்கு ஆதரவாக இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு போராட்டம் நடக்கிறது. அதே வேளையில் உண்மையிலேயே பழங்குடி மக்களாக இருக்கிற இருளர் மக்கள் உட்பட அனைவரும் எங்களுக்கு உண்மையாக ஆய்வு செய்து அந்த சான்றிதழ்களை வழங்க வேண்டும். போலியான சான்றிதழ்களை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று கோவை மாவட்ட சிஐடியு டாஸ்மாக் தொழிற்சங்கம் சார்பில் 20% போனஸ் மற்றும் 20% கருணை தொகை என 40% போனஸ் தொகை வழங்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 10% போனஸ் வழங்கப்படும் என தமிழக அரசு சமீபத்தில் அறிவித்தது. இந்நிலையில் கோவை மாவட்ட சிஐடியு டாஸ்மாக் ஊழியர் சங்கம் சார்பில் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 20% போனஸ் மற்றும் 20% கருணை தொகை வழங்க வலியுறுத்தி டாஸ்மாக் கோவை வடக்கு மாவட்ட மண்டல அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டாஸ்மாக் ஊழியர் சங்க தலைவர் மூர்த்தி தலைமை தாங்கினார். இதில் மாவட்ட செயலாளர் ஜான் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தமிழக முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய 10% போனஸ் என்பது ஏற்புடையதல்ல என்பதை தமிழக அரசினுடைய கவனத்தில் கொண்டு செல்கின்ற வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொழிற்சங்கங்களை அழைத்து பேசி இந்த கொரோனா காலத்தில் கூட கடுமையான பணிச்சூழலில் பணியாற்றக்கூடிய டாஸ்மாக் ஊழியருக்கு அரசினுடைய வருவாயில் 1/5 ஈட்டித்தரக்கூடிய இந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 40% போனஸை வழங்க வேண்டும் என்று இன்றைய தினத்திலே மாநிலம் முழுவதும் இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் உத்தரப்பிரதேசம் லக்கிம்பூர் விவசாயிகள் போராட்டத்தில் கார் ஏற்றி படுகொலை செய்யப்பட்ட விவசாயிகளின் அஸ்தி வேதாரண்யம் கடலில் கரைக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசம் லக்கிம்பூர் விவசாயிகள் போராட்டத்தில் கார் ஏற்றி படுகொலை செய்யப்பட்ட விவசாயிகள் 5 பேரின் அஸ்திக்கு நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் விவசாயிகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுநல அமைப்பினர் அஞ்சலி செலுத்தினர். ஐக்கிய விவசாய முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் பயணக்குழுவினருடன் டெல்டா மாவட்டங்களில் பயணம் மேற்கொண்டு வந்த விவசாயிகள் அஸ்தி வேதாரண்யத்தில் அஞ்சலி செலுத்திய பின் வேதாரண்யம் சன்னதி கடலில் கரைக்கப்பட்டது. ஊபி லக்கிம்கேரியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த மோடி அரசின் மந்திரி என்னுடைய சதியினால் கொல்லப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட விவசாயிகளினுடைய சாம்பல் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் சென்று அந்தந்த மாநிலங்களிலும் புனிதமான நதியிலும் கடலிலும் கரைக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளுக்கிணங்க
தமிழக சம்யுக்த கிசான் மோர்ச்சா இன்று வேதாரண் கடற்கரையிலே அந்த சாம்பலை 4 நாட்கள் 23 மாவட்டங்களில் நாங்கள் இந்திய உழவர்களையும் விவசாய மக்களையும் மற்றும் எல்லா பகுதி மக்களையும் சந்தித்து இதில் தோழர்கள் இந்த பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தோழர்கள் எம்பி தோழர் செல்வராஜ் மற்றும் பழைய ராஜேந்திரன் டிவி ராஜேந்திரன் எக்ஸ் எம்பி போன்ற முக்கியமான பிரமுகர்கள் உள்ளிட்ட எல்லோரும் சேர்ந்து இந்த கடற்கரையிலே வந்த கடற்கரையிலே உணர்ச்சிகரமான திருவாரூர் அருகே தனியார் ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 4 பேர் படுகாயமடைந்தனர். திருவாரூர் அருகே கீழப்பனங்குடி கிராமத்தில் சென்னையில் இருந்து பட்டுக்கோட்டை நோக்கி 25 பேருடன் சென்ற தனியார் பேருந்து சாலை ஓரத்தில் இருந்த வாய்க்கால் மதகில் மோதி பேருந்து தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லட்சுமி, பட்டுக்கோட்டை ஹரீஷ், அவரது சகோதரர் ரித்தீஷ், ஜெயா ஆகிய 4 பேருக்கும் காயம் ஏற்பட்டது. இவர்களை காவல்துறையினர் மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் இந்த விபத்து ஏற்படுத்திய பேருந்து ஓட்டுநர் கிருஷ்ணராஜிடம் நன்னிலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.